சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். நேற்றுக்கு வந்து ரெண்டு நிகழ்வு. ஒன்று வந்து கோயம்புத்தூருக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் போனாங்க. அங்கே போய் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் விமான நிலையத்தில் இறங்கின உடனே அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. மக்களுடைய அன்பு வெள்ளத்தில் வந்து நீந்தி வந்தார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அப்படி தான் நம்ம அதை சொல்லணும். அந்த அளவுக்கு அங்கே வந்து பெரிய உற்சாக மலை கரை புரண்டு ஓடியது. அதே சமயத்தில் வந்து இன்னொரு நிகழ்வு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிக்கு வந்து நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போனார். அவர் அங்கே போய் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை பரப்புரையை வந்து தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனார். ஆனால் வந்து அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த ஆட்கள் கூட சரியாக ஒரு உற்சாகம் இல்லை அவங்களுக்கு வரவேற்கிறதுக்கு. ஏதோ சம்பளம் கொடுத்தாங்க, வந்தோம், அவ்வளவுதான். அதுக்காக கூலிக்கு மாரடிக்கிறவங்க மாதிரி தான் அவங்களுடைய இது இருந்துச்சு. கூட்டத்தில் வந்து கூட்டமும் கூட நல்ல சிறப்பான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து ஒரு சுருதி இல்லாத ஒரு இது மாதிரி தான் இருந்து இசை மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ ஏனதானே ஏதோ கூப்பிட்டாங்க வந்தோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பெரிய அளவில் கூட்டம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அவங்க பணம் கொடுத்து எடுத்து ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. இல்லை முதலமைச்சருக்கு அசிங்கமாக போச்சு. அது வேறு, அது வைகோக பிரஸ்டேஜ் ப்ராப்ளம். வைகோக புத்திரபாக்கியத்துக்கு வந்து திருச்சி தொகுதியை கொடுத்துருக்காங்க. அதை விட நேருவுடைய புத்திரபாக்கியத்துக்கு வந்து பெரம்பலூர் தொகுதியை கொடுத்துருக்காங்க. எல்லாம் வாரிசு தான் பாருங்க, கொடுத்துருக்காங்க. அதனால் அது இது எல்லாம் சேர்ந்து வச்சு ஏற்படுத்தப்படுத்தி இந்த கூட்டம் அப்படி இருந்தால் அது பெரிய அளவில் இல்லை. ஆனால் கொங்கு மண்டலத்தில் மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஆரவாரம் செய்தாங்க. நேற்று ஒரு கருத்து கணிப்பு ஒன்று ஆன்லைன் சொல்லியிருப்பேன், indian7.in வெப்சைட்லேருந்து. அது அப்படியே பார்க்கும்போது நேற்றுக்கு ஏதோ 66-67 பார்த்தா அது 70 தொட்டுட்டு போயிட்டு 70% மக்கள் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை ஆதரிக்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவு, அவருடைய வேட்பாளருக்கான ஆதரவு வந்து அப்படியே கழுத்தை தெரிஞ்சு கட்டரம் போய் ஒரு 5% வந்து போச்சு. திமுகவுக்கு ஏதோ 20 மேலே நின்றது பார்த்தா அதுவும் ஒரு 15-14 அது டான்ஸ் அடி கீழே இறங்கி வந்துட்டு. அதனால் வந்து கொங்கு மண்டலத்திலிருந்து தான் இந்த இது தொடங்குதுங்கிறாரு ஐபிஎஸ். நம்ம அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து சொல்கிறார், கொங்கு மண்டலத்திலிருந்து மாற்றம் தொடங்குகிறது, கோவையிலிருந்து மாற்றம் தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி அவர் நேற்றுக்கு ஒரு இதில் அவர் குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலேயே அங்கேருந்து தான் தொடங்க போகுது. மிகப்பெரிய வரலாற்று சரித்திர சாதனை நிகழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்லியிருந்தார். அதுவும் உண்மைதான். இதுவரைக்கும் தமிழகத்தில் கடந்த தேர்தலில் ஒரு சீட்டு கூட இல்லாத பாஜக இந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து வந்திருக்குன்னு அது யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. கிட்டத்தட்ட தமிழகத்தில் வந்து இன்னைக்கு போட்டி அப்படின்னாலே திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில தான். திமுக அணிக்கும், திமுக பெரிய கூட்டணி தான். அந்த மையமே அது மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சு ஆளுங்கட்சியாக இருந்து 6 நாங்கள் ஆண்ட கட்சி, இப்போதைக்கு ஆளுங்கட்சி. இது ஒரு பழம்பெருமையான கட்சி, எல்லா பெருமைகளையும் சொன்னாலும் கூட ஆனால் வந்து இப்போ தடுமாற ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. தடுமாற்றம் மட்டும் இல்லை, அது அதை சொல்லும்ல வழக்கம் போல் நம்ம டயலாகில் சொல்லும்ல, கண்ணமாவேட்டையினுடைய பயணத்தை வெற்றிகரமாக தொடங்கியது அப்படின்னு இந்த தேர்தலில் கண்டிப்பாக அதுவும் நடக்கும். அதனுடைய சரிவு அந்த அளவுக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு மரண அடியாக இருக்கும். பாருங்கள், அவங்க திமுகவிலிருந்து விட்டிருக்க வேட்பாளரை உதயசூரியன் சின்னத்திலிருந்து திமுகவுக்குன்னு ஒதுக்கிறது 21 தொகுதி கூட்டணியில் ஒன்று வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறாங்க. அந்த இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கனாலே 22 தான் வரும். ஆனால் பாஜகவில் போட்டியிடக்கூடியவங்க, பாஜக சார்பில் போட்டியிடக்கூடியவங்க வந்து 19 பேர். தம்பி பாண்டிச்சேரி சேர்த்திங்கன்னா 20 வந்துடும். அது அதில் அப்படியே நீங்கள் வந்து இந்த கூட்டணியிலிருந்து பாஜக சிம்பிள் தாமரையில் நின்று போட்டிடுறாங்களா, ஏசி சண்முகம் அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், அப்புறம் வந்து பாரிவேந்தர் அவர்கள், இப்படி அதே மாதிரி தேவநாதன் யாதவ், இதெல்லாம் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 24 வந்துடுது. இப்போ 24 இடத்துல தாமரை சின்னத்தில் நின்று தமிழகத்தில் போட்டியிடுறது, அதிகமான சின்னத்தை அதிகமான தொகுதிகளில் ஒரு கட்சி போட்டியில் இருக்கக்கூடிய கட்சி. இந்த நாம் தமிழர்லாம் கணக்கு சேர்க்க, நாம் தமிழர், அப்புறம் வந்து இவர் இடிஎம்கே, எடப்பாடியுடைய டிஎம்கே இருக்குல்ல, அதெல்லாம் கணக்கில் சேர்க்கறதுங்க அவங்க களத்தில் இல்லை, அவங்க போட்டியிலே இல்லை. நீ நான் கூட நினச்சேன் ஏதோ ஒரு சில இடங்களில் தான் இருக்குது, ஏதோ கோவையில் அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மேலே உள்ள பாசத்தினால அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்கிற மாதிரி நான் நினச்சிருந்தேன் போது. ஆனால் உண்மையிலேயே இன்னைக்கு காலையில் நான் பேசினேன், கடலூரை எடுத்துக்கிட்டால் கூட அங்கே வந்து தங்கர் பச்சான் தான் அட்டி பிரித்தி மேயரர் இயக்குனர், திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் தான் அங்கே வந்து கோல் வச்சுறாரு. அங்கே வந்து கேஎஸ் அழகிரி வந்து கதம் கதம் முடிஞ்சு போச்சு கதை, இப்போவே அறிவிச்சு ஒரு நாள் தான் ஆகுது, அதுவே கள நிலவரம் இப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அங்கேருந்து இவருடைய நிலவரம் என்ன, எடப்பாடியுடைய வேட்பாளர் நிலவரம் என்னன்னா அது கூட்டணி கொடுத்துருக்காங்க, ஆனால் அது 4வது இடத்துக்கு போகுதுன்னு சொல்கிறார். சரிங்க, சிதம்பரம் தில்லை நடராஜருடைய ஏரியா வச்ச ஏற்கனவே ஒரு தடவை கடைசி வார்னிங் கொடுத்துருந்தார் திருமாவளவனுக்கு, ஆனாலும் கூட
அந்த அவர் திருந்துற மாதிரி இல்லை, திருமாவளவன் திருந்த மாட்டார் அப்படின்னு சொன்னார். அதனால திருப்பி மறுபடியும் இந்து பெண்கள் எல்லாம் இந்து விபச்சாரிகள் அப்படின்னு சொன்னார். பிறப்பாலேயே விபச்சாரி தான், அதாவது விபச்சாரினா ஒரு விபச்சாரம்ங்கிற ஒரு இதை பண்ணினாதான், பல பேருக்கு இது பண்ணி அதெல்லாம் செய்தால் தான் அவங்க விபச்சாரினே வருவாங்க. வேசி விபச்சாரிங்கிற பட்டம் அவங்களுக்கு அதுக்கு பிறகுதான் கிடைக்கும். ஆனால் இந்த ஆள் என்ன சொல்லிவிட்டு அடைஞ்சார்னா, பை பர்த் ஆள், அதாவது இந்துவாக இருந்துச்சா இருந்தாலே போதும், பிறவிலேயே பிறப்பில் இருந்தே அவங்க எல்லா பெண்களுமே விபச்சாரி தான். அவங்க அம்மாவும் சேர்த்து தான் எல்லாம் அடங்கும், அவங்க சகோதரி சேர்த்து அடங்கும். அதனால தான் மதம் மாறி போயிட்டோம், அம்மா மதம் மாறல கடைசி வரைக்கும். சரி, அந்த கூட பிறந்த சகோதரி அக்கா அவங்க எல்லாம் மதம் மாறி போயிட்டாங்க, மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதனால் அது அதை பொட்டியில் வைக்கும்போது தான் தெரிஞ்சுது, சில்வ போட்ட பிறகு தான் தெரிஞ்சுது இது மதம் மாறின கும்பலா இது அப்படின்ட்டு இருக்கட்டும். அப்போ வந்து இந்த மாதிரி பேசிட்டு அலைஞ்சார் அவர். இந்த தெய்வங்கள் எல்லாம் கோவிலில் இருக்கக்கூடிய சாமி சிலைகள் எல்லாம் ஆபாச பொம்மைகள்னு பேசினார். இந்துக்களுடைய ஓட்டையும் வாங்கிவிட்டு அவ்வளவு திமிரில் எல்லாம் பேசி நடந்தார். இப்போ பாருங்கள், கார்த்திகாயனி கீழே காலில் போட்டு மிதிக்க போகிறாங்க. எப்படி நடராஜர் ருத்ரதாண்டவம் ஆடுவாரோ, எம்பெருமான் சிவபெருமான் எப்படி ருத்ரதாண்டவம் ஆடுவாரோ, அதே மாதிரி கார்த்திகாயனிங்கிற அந்த பெண்மணி வீர தமிழச்சி மூலமாக இந்த வாட்டி வந்து திருமாவளவனுக்கு சரியான பாடம் நடத்தப்படுகிறது. தடத்தை போகிறது அங்கே பாருங்க, அது நிலவரம் இன்னும் ஒரே நாளையிலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மா வேலூரில் மேயராக இருந்தவங்க, எப்போவும் ஜெயலலிதா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதே அவங்க வந்து வேலூரில் அண்ணாதிமுகலேருந்து அவங்க மேயராக இருந்தவங்க. அதில் அவங்கள குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, பயங்கர துணிச்சலான பெண்மணி. எந்த அளவுக்கு துணிச்சல் அப்படின்னா, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தண்டனை கொடுத்தாரில்ல குன்காங்கிற நீதிபதி, அந்த தண்டனை கொடுத்த நீதிபதியை கண்டித்து வேலூர் மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றினவங்க அவங்க. சாதாரண ஆள்லாம் கிடையாது. அப்புறம் அது கோர்ட் வரைக்கும் போச்சுங்கிறது வேற கதை. அந்த அளவுக்கு ஒரு துணிச்சலுக்கு பேர் போன அம்மா. அதுக்கு பிறகு உள்ள சூழ்நிலையில் அதுக்கு பிடிக்காமல் 2019 அந்த காலகட்டத்தில் பாஜக பக்கம் வந்தவங்க, பாஜகவில் இணைந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப மரியாதைக்குரிய மாநில செயலாளர் பதவியில் இப்போதைக்கு இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ அங்கே சிதம்பரம் தொகுதியில் வந்து வேட்பாளராக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் களமிறக்கப்பட்டுள்ளார். நிச்சயமாக திருமாவளவனுக்கு அங்கே கஞ்சி காய்ப்பு உண்டு. திருமாவளவனுடைய சின்ன இருக்கு பார்த்தீங்களா, பானை, அந்த சின்னத்தை அப்படியே கொல்லி கலையமாக மாற்றிவிடும் இந்த அம்மா. திருமாவளவனுக்கு கொல்லி வைப்பு உறுதி சிதம்பரத்தில். இது அங்கே உள்ள நிலவரம். இதை மாதிரி இன்னும் மற்ற இடங்களில் விசாரித்தாலும் அங்கேயும் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி விட்டுருக்க வேட்பாளர் வந்து 4வது இடம் தான் சொல்லிட்டாங்க. அங்கேயும் 3வது இடத்துல நாம் தமிழர் வருது. அதாவது 3வது இடம் யாருக்கு, நாம் தமிழருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கா? இப்படி தான் போட்டி ரெண்டு பேருக்கும் இடையில. பல தொகுதிகளில் நம்ம விசாரித்த அளவில் உள்ள தொகுதிகளெல்லாம் அப்படி தான் இருக்குது. கோயம்புத்தூர் ஏற்கனவே நேற்றுக்கு நான் சொன்னேன், 4வது இடம் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வழக்கம் போல தெருவும் திண்ணையுமா தான் கண்டிப்பாங்க, அது கணிப்பு கரெக்டாக தான் இருக்கும். அதை நோக்கி போயிட்டுருக்கு. சரி, இங்கே நேற்று கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர் வந்து இறங்கின திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு வந்து மிகப்பெரிய அளவில் அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. அந்த அங்கே கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பாஜக சார்பில் நிற்கிறாங்க. கணபதி ராஜ்குமார் வந்து திமுக சார்பில் வந்து அவரை களம் இறக்கியிருக்காங்க. கலாமணி ஜெகநாதன் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து இருக்கார். சிங்கை ஜி ராமச்சந்திரன் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய சார்பில் கட்சியில் சார்பில் அவரை களம் இறக்கியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியல, இதில் வந்து அந்த மக்கள் வந்து நீங்கள் அவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அங்கே வந்து இறங்கின உடனே அவர் பேசும்போது சொன்னார், தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னார், அதுதாங்க ஒரு தலைவனுக்கு அழகுங்கிறது. அதனால தான் மாற்று அரசியலாக அவர் வராரு, அவர் முன்னெடுத்துட்டு வராரு, ஒரு பெரிய மாற்றத்தை அவர் முன்னெடுத்துட்டு வராருன்னு நம்ம பல தடவை கோடிட்டு காணிக்கிறது. காரணமே பாருங்க, கூட்டணியில் வந்து கட்சிகள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தும் போதே ரூபா அப்படிங்கிறதுல நாங்கள் கொடுக்க மாட்டேங்கிறதுல உறுதிப்படுத்திட்டார். அது ஒரு தவறான கலாச்சாரம். நம்ம ரூபாயை கொடுத்து கூட்டணியில் சேர்த்து எல்லாம் பண்ணிட்டு பழையபடி நீங்கள் அந்த ரூபாயை எப்படி நீங்கள் சம்பாதிப்பீங்க? அப்போ அந்த இடத்துல அவர் அதை ஃபில்டர் பண்ணிட்டார், அது தேவையில்லை அப்படின்ட்டார். அதுக்கெல்லாம் முன்னாடியே ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார். அதாவது பாஜகவில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் எல்லாம் கோடீஸ்வரனாக இருக்கணும். ஏன்னா வந்து இது இங்கே உள்ள நிலவரம். வசதி இருந்தால் தான் அவன் செலவு பண்ணுவான், வசதி இருந்தால் தான் 5 விஷயம் செலவு பண்ண மாட்டான். திருடங்கிறதெல்லாம் அவனுவ தான் இருக்கான் அப்படிங்கிறது வேற கதை. அவன் உண்மையிலேயே செலவு பண்ண மாட்டாங்க. வசதியானவனு சொல்லிட்டு சீட்டை வாங்குவாங்க. முதலாவது ஒரு 2-4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் அடக்க பறக்க டாப் பண்ணி செலவு பண்ணுற மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பாங்க. பில்டப் கொடுப்பாங்க, கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அங்கே எங்கே வசூல் பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைவேற்ற வசூல் பண்ணி அந்த பணம், அப்புறம் வந்து கட்சியிலேருந்து எல்லா கட்சியிலையும் செலவுக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பணம், இந்த பணத்துலலாம் ஒரு பகுதியே செலவு பண்ணிட்டு முதலாவது இவங்களுக்கு தெரியும் இது நம்ம வெற்றி பெற்ற மாட்டோம், இது வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும், வெற்றி பெற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க, வெற்றி பெற மாட்டேன்னு தெரிஞ்சுன்னா அதில் எவ்வளவு அதில் ஒதுக்க முடியுமோ அப்படியே அமுக்கிட்டு போயிடுவாங்க.
பாஜக வேட்பாளர்கள் உட்பட இதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தாங்க. இது உள்ள விஷயம், இது இப்படிதான் இருந்தாங்க. அதனால வந்து அதுதான் அண்ணாமலை உடைச்சார். அது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த வசதியானவங்க இருந்தால் சீட்டுங்கிற கதையெல்லாம் ஆகாது, யார் வேணாலும் நிக்கட்டு, பாஜகவிலேருந்து கட்சியிலேருந்து என்ன செலவுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அதை வச்சு நம்ம செலவு பண்ணால் போதும், இந்த ஓட்டுக்கு நோட்டுங்கிற கான்செப்ட் கிடையாது. அப்போவே கிளியர் பண்ணிட்டார் இப்படி தாங்க, இல்லைன்னா மாற்று அரசியல் எப்படி கொண்டு வருவீங்க, ஒரு அரசியல் மாற்றத்தை எப்படி தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவீங்க. அதிமுக என்ன பண்ணிச்சோ அதான் திமுக, திமுக என்ன பண்ணிச்சோ அதான் அதிமுக, அதை தான் பாஜக பண்ணுறதுக்கு இங்கே ஒரு இது எதுக்கு தேவை அப்படின்னு கேட்டார். அதனால் அது கரெக்டான ஒரு பார்வை. இப்போ கோயம்புத்தூரில் அவர் அங்கேருந்து தொடங்குறார், அதை ஒரு ரூபாய் நான் கொடுக்க மாட்டேன், ஓட்டுக்கு பைசா நான் கொடுக்க மாட்டேன், நீங்கள் அதாவது அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம லஞ்சத்தை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம்னா சரியா இருக்காதுங்கிறத பட்டுன்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் ஓட்டுக்கு நோட்டுங்கிறத நாங்கள் கொடுக்க மாட்டோம், இவங்க எவ்வளவுதான் பணத்தை கொண்டு கொட்டினாலும், முதலமைச்சர் மு க ஸ்டாலினே கோயம்புத்தூரில் வந்து முகாமிட்டு இருந்தாலும் வெளில போகிறது பாஜக தான், அது சரித்திர சாதனை படைக்கும்ங்கிறத அடுத்த திருத்தமாக சொன்னார். அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் நடக்கும் தேர்தல் அப்படின்னார். இந்த தேர்தல் வந்து 70 ஆண்டுகால தமிழகத்தில் உள்ள அதர்மத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு தர்ம யுத்தம், அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு போர் இது, ஒரு தேர்தல் இது. அதில் வந்து பாஜக சரித்திர சாதனை படைக்கும் அப்படின்னா, அநேகமாக நீங்கள் நல்லா பாருங்கள், தமிழக அளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் தொகுதி வந்து இப்போ ஒரு பெரிய விஐபி தொகுதியாக மாறிப்போச்சுது. அதில் வந்து ஓட்டு மார்ஜினை பார்த்தீங்கன்னா தமிழக அளவில் அதிகமாக நம்பர் 1 இடத்துல அதுதான் கோயம்புத்தூர் தான் பிடிக்க வாய்ப்பு. மார்ஜினில் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து வெற்றி பெற்றார். அது 3 லட்சம் ஓட்டு வித்தியாசமா 3.5 லட்சம் ஓட்டு வித்தியாசமாங்கிறத ஜூன் 4 திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு பிறந்த நாள் பரிசாக அவருக்கு அன்னைக்கு வழங்கப்படும். இதுதான் எவ்வளவுங்கிறது மட்டும்தான் தெரியாது, ஆனால் மார்ஜின் 3 லட்சத்துக்கு மேலேங்கிறது இப்பவுமே நம்ம சொல்லிடலாம், அந்த அளவுக்கு அங்கே வந்து ஆதரவு இருக்கு. இதையும் அவர் வந்து கோடிட்டு காட்டினார், சரித்திர சாதனை அப்படிங்கிறத அவர் சொன்னார். நீங்கள் எவ்வளவு பல இலவசங்கள் எல்லாம் கொடுத்தாலும் சரி தான், என்னத்தை கொடுத்தாலும் சரி தான், அதெல்லாம் வந்து இந்த தேர்தலில் இருந்து நடக்காதுங்கிறதையும் அவர் சொன்னார். இதே மாதிரி தமிழகம் முழுக்க பாஜக அணி இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ரூபா கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை, கொடுக்க மாட்டாங்க, பாஜக அணியில் உள்ள எந்த கட்சியும் கொடுக்க வாய்ப்பில்லை, கொடுக்க மாட்டாங்க. மக்கள்கிட்ட உண்மையை சொல்லுவோம், ஓட்டு கேட்போம் அப்படிங்கிறது தான். எதிர்கட்சி கொடுத்தா வாங்கன்னு சொல்கிறாங்களா இல்லைன்னு தெரியாது, நான் வாங்கன்னு சொல்லுவேன், தாராளமாக வாங்க, ஓட்ட மட்டும் இங்கே போடுங்க, வாங்காமல் இருக்காதுங்க, கொள்ளையடிச்ச பணத்தை நாங்கள் அப்போ விட்டு பணத்தையே கொடுக்குறாங்க, அதனால் அது ஒரு விஷயம் இல்லை. அவர் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து உறுதியாக இருக்கார். அது கோயம்புத்தூர்லேருந்து அந்த மாற்றம் தொடங்கும், கோயம்புத்தூர்லேருந்து இந்த வளர்ச்சி தொடங்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். இன்னொரு விஷயத்தையும் அவர் கோடிட்டு காட்டினார். 2 நாளாக நான் வந்து இதை சொல்லிகிட்டே வந்தேன், அவர் வந்து இங்கே போட்டியிடுறதுனால அவர் மத்திய அரசியலுக்கு போக மாட்டார் அது அப்படின்னு சொன்னேன். அதை வந்து உறுதிப்படுத்தினார். எந்த மாதிரி சொன்னார் அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டுக்கிட்டாங்க, அங்கே தான் விஷயமே. இவர் வந்து ஏற்கனவே அதில் விருப்பப்படலை, நிற்கிறதுக்கு விருப்பப்படலை, ஆனால் பிரதமர் கேட்டுட்டு சொன்னதுனால அவர் உத்தரவு, நீங்கள் வந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னார். ஓகே, தலைவன் சொல்லிச்சு, நம்ம தலைவனுடைய உத்தரவை மீறக்கூடாது, ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அடிப்படையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய உத்தரவு படி தான் நான் வந்து கோயம்புத்தூரில் வேட்பாளராக இறங்குறேன் அப்படிங்கிறதையும் நேற்றுக்கு வந்து அதை வெளிப்படையாக, ஏன்னா அவருடைய உத்தரவை நம்ம மதிக்கணுங்கிறத நான் மதித்து, அதுபடி அவருடைய உத்தரவு படி நான் வந்து இப்போ கோயம்புத்தூரில் வேட்பாளராக இறங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, டெல்லி அரசியலில் எனக்கு விருப்பம் இல்லைங்க, எனக்கு தமிழக அரசியல் தான் விருப்பம், நான் இங்கே தான் இருப்பேன், இதை விட்டுட்டு நான் அங்கே போக மாட்டேன், என்னுடைய இலக்கு 2026 என்னுடைய குறி வந்து 2026 ஆறுன்னு நான் சொல்கிறாங்க, நம்மளாம் அப்படி தான் சொல்லுவோம், ஆனால் வந்து அதுக்கு முன்னாடியே தமிழகத்தில் தேர்தல் நடக்குங்கிறது என்னுடைய ஒரு பார்வை இருக்குது, ஒரு கருத்து இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே அந்த கோமாளிகள் ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் அந்த இதை நம்ம அதுக்கு முன்னாடியே கூட நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கருத்தை வந்து மற்றவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள். இன்னும் சிலரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக சவுக்கு சங்கர் சொன்னதாக வெளியே வந்த செய்தி என்ன அப்படின்னா, அது வந்து திமுகவுக்கும் இது அண்ணாமலைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதனால தான் அங்கே வந்து வலுவில்லாத ஒரு வேட்பாளர் வந்து திமுக களம் இறக்கியிருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த உள்ள ஆராய்ச்சிகள் என்ன போகல, ஒரே ஒரு கேள்வி தான், சரிங்க உங்கள் ஓனர் இருக்கார்ல, யார் சவுக்கு சங்கருக்கு ஓனர் இருக்கார்ல, எடப்பாடி பழனிசாமி, அவரை போய் அங்கே நிற்க சொல்லுங்கள், நேரே கோயம்புத்தூருக்கு வண்டி ஏற சொல்லுங்கள், அங்கே நாமினேஷன் தாக்கல் பண்ண சொல்லுங்கள், நேரே பார்த்துடலாம், அண்ணாமலையா எடப்பாடியா அப்படி பார்த்துடலான்னு கோதாவில் குதிக்க சொல்லுங்கள், என்ன தப்பு இருக்க போகுது, எடப்பாடி தான் அவர் முதலமைச்சராக இருந்தவர், 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர், அதுபிறகு இப்போ அதிமுகவுடைய தலைவர்னு அவர் தான் சொல்கிறாரு, நம்ம தான் வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், நான் தான் வந்து இப்போ வாழும் எம்ஜிஆர், நான் தான் வாழும் ஜெயலலிதா எல்லாம் சொல்கிறாரு, மக்கள் ஆதரவு ஃபுல்லாக எனக்கு தான் சொல்கிறாரு, 2 கோடி தொண்டர்கள் இப்போ என்ன தான் ஆதரிக்கிறாருன்னு சொல்கிறார், நேரம் வண்டி ஏறி போய் சொல்லுங்கள், போய் கோயம்புத்தூரில் போய்
கோயம்புத்தூர் தொகுதியில் நான் வந்து போட்டியிடுறேன்னு சொல்ல சொல்லுங்கள். ராமநாதபுரம் தொகுதியில் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடுறார். அவர் இப்போ எம்எல்ஏ தான், ஆனால் அவர் போட்டியிடுறார், போட்டியிட்டு வெற்றி பெற போகிறார். அதேமாதிரி நீங்களும் இங்கே நின்று போட்டியிடுங்க, வெற்றி பெறுங்க. யார் உங்களை தடுக்க முடியும்? சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராக இருந்து அதை பண்ணக்கூடாதுன்னு தடுக்க போகிறீங்க? வெற்றி பெற்ற போகிறது தானே அந்த பஞ்சாயத்தில் வெற்றி பெற்றா தானே? அதனால் நீங்கள் போங்க, அவங்க முதலாளிகிட்டே சொல்லுங்கள், சொல்லி வலுவான ஏன்னா இவர் ஸ்டாலின் வந்து தவற விட்டு விட்டார். அதனால் நீங்கள் அந்த இடத்துல ஃபில்லப் பண்ணுங்கள். நிறைய வலுவான நல்ல வலுவான ஆள் தானே எடப்பாடி. எடப்பாடியை விட வலுவான வேட்பாளர் வந்து அவருக்கு கட்சியில் இல்லை, இல்லை இல்லை, அவர் தானே தலைவர்னா அவர் தானே, பொதுச் செயலாளர் தானே தலைவர் இந்த கட்சிக்கு. அதனால் அவர் தானே இப்போதைக்கு தலைவரே அவர் தானே. தாராளமாக அவரை பேசிங்க, நிற்கலாம். அந்த பக்கம் அன்பும் இந்த இது வேலுமணி, இந்த பக்கம் தங்கமணி, ரெண்டு பேரும் நின்று கோயம்புத்தூர் ஃபுல்லாக என்ன என்ன பண்ணணுமோ பண்ணி ஜெயிக்க வைக்கலாமே, முயற்சி பண்ணலாமே, வளர களத்தில் வரலாமே. ஓடி ஒழிஞ்சிட்டு எடுத்துகிட்டு இருக்காரு இவர் வந்து என்னடானா அப்படி சீண்டி விட்றாராமா சீ அப்படியே முத என்னென்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் அங்கே போட்டியிடலாம் நினச்சிருப்பாங்க. பயந்து ஒதுங்கிட்டார், ஓடி போய்விட்டார் திரு அண்ணாமலை. தேர்தலை சந்திக்க திராணி இல்லை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. திமுககாரங்களுக்கும் சொல்கிறேங்க, யாராவது ஒரு அமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, அதில் ஒரு ஆள் போங்க, நேரே போய் கொங்கு மண்டலத்தில் போய் நில்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொன்முடி இப்போ வந்து பழையபடி அமைச்சராக இருக்கார், அவரை போய் நின்று போட்டிக்கிட்டு வெற்றி பெற சொல்லுங்கள். இல்லைன்னா அதை விட சீனியர் ஆள் துறைமுருகன் இருக்கார், நேரே போய் சொல்லுங்கள், அங்கே போய் நின்று எலெக்ஷனில் இப்போ கண்டெஸ்ட் பண்ண சொல்லுங்கள். அண்ணாமலைக்கு எதிராக நான் நிற்க போகிறேன், வெற்றி பெற்று சாதனை நிகழ்த்த. வேலூரில் பையனையே வெற்றி பெற வைக்க முடியாமல் எப்படி தட்டு தடுமாறி போன எலெக்ஷனில் தப்பிச்சுது, இந்த எலெக்ஷன் அவுட்டு. அங்கேயும் கதம் கதம் தான் நடக்க போகுது. இந்த சூழ்நிலையில் எந்த அது ஏதோ ஏண்டா என்ன உயிரை வாங்குறீங்கன்னு தான் கேட்பார் துறைமுருகன்ட்ட இப்போ இந்த இதை பற்றி சொன்னார். அதனால் இதான் நிலவரம். அண்ணாமலைக்கு எதிராக யாரும் களம் இறங்கிறதுக்கு தயார் இல்லை. தயார் இல்லைங்கிறது மட்டும் இல்லை, யாரும் நின்று அங்கே ஒன்றும் பெருசாக வர முடியாது. அவருக்கு வந்து வாலி மாதிரி, வாலிக்கு வந்து ஏத்தவன் பலத்தில் பாதி வந்துடும். அதுதான் மோடிக்கும் அதே தான், எதிர்த்தவன் பலத்தில் பாதி அவருக்கு வந்துடும், அப்புறம் எதிரி என்ன ஆவான், சுக்குநூறு ஆயிரும். அதுதான் அண்ணாமலை. அவருக்கு எதிரிகளுடைய பலம், யார் வந்து எதிரியாக முன்னே நிற்கிறாங்களோ அவங்களுடைய பலத்தில் பாதி இவருக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுதான் விதி, அதுதான் நடைமுறையில் நடந்துட்டு இருக்கு. அதனால் அங்கு மட்டுமல்ல, அவர் சொன்ன மாதிரி தமிழகம் பாண்டிச்சேரி சேர்த்து 40 தமிழகம் மட்டுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா 39 தொகுதிகளிலேயுமே வந்து பாஜக அணி தான் லீட் எடுத்துகிட்டு போகுதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.